புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள். உடன் பிறந்தார்களே, நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிற, இது ஜெயிக்குமா இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு. வெல்லுவேன், நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான்? அது மிக கவனம். கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார். கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்களை என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து, 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தவர்களுக்காக உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். மாற்று, மாற்று எதிலிருந்து? மாற்று எந்த அரசியலிலிருந்து? மாற்று எந்த கட்சி ஆட்சியில் இருந்து? மாற்று இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தான் மாற்று. மாற்று, மாற்று என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம், யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் வெல்வோம், யாருக்காக? அதுவும் என் மக்களுக்காக. நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள், ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லையே சீமான்? இல்லை. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது, அது போதுமானது. வாக்குக்கு காசு, காசை வைத்து கட்சி நடத்துபவர்கள், ஆக சிறந்த கருத்தை வச்சு கட்சி நடத்துபவர்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள் கையில். என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்களே, இந்த நிலம், இந்த நாடு, இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள், அனுபவிக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர் தான். இதுவரை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில், 2019. மறுபடியும் போட்டியிடுகிறார்கள், தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தேது சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதில் ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதில் ஊத்துவான். வந்தா நாங்கள் சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டால், நாங்கள் தெருவில் நின்று தான் குறைக்கணும்.
ஏமாற்று என்று கேட்கிறது. உங்கள் கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியாக கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவித்த கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்போ எப்படி பிரதமருங்கிறவர் யார்? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்ணுறது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதன் முதலாக நின்றவன் இந்த மகன் தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். பத்தாண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், பத்தாண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு, என்ன முன்னேறிடுச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழ் மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே அப்படித்தான் எங்க முன்னவர்கள், அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவன் பேரன், தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கெழுத்தான் ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. தூக்களை தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மறவர்களின் வாரிசு நீ. இந்த நாடு உன்னது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும். அதுவும் தீரன் சின்னமலை நம்ம பாட்டனார், வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான். என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்றார். எங்கள் பாட்டன்கள் வீர பெரும்பாட்டன்கள் மறுதிருவரும் தூக்க கயிற்றிலே கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். வெள்ளை அதிகாரி கேட்கிறான், என்ன சிரிக்கிறான்? நாங்க சண்டை போட்டோம்டா, உன்னை எதிர்த்து போரிட்டோம். இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா பண்ணான்னு கேட்டார். அவனை ஏண்டா தூக்கில் போடுற, அவ்வளவு பயமாடா உனக்கு? ஏழு வயது சிறுவனை தூக்கில் போட்டான் நம்ம பாட்டனோடு சேர்த்து.